Hi friends, welcome to my channel. Today வந்து ஒரு pancake recipe வந்து பார்க்க போறோம். இதுல வந்து எந்த baking powder, baking soda எதுவும் வந்து நான் ஆட் பண்ணல. பனானாவையும் ஓட்ஸையும் வச்சு ஒரு pancake வந்து நான் பண்ணப் போறேன். சோ வாங்க எப்படின்னு பாப்போம். இதுக்கு வந்து நான் ஒரு பனானா வந்து நான் எடுத்துர்க்கேன். இது ஆல்ரெடி நான் வந்து இத பனானா வந்து பீஸ் பீஸா இங்க கட் பண்ணி வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். 1 கப் வந்து நான் ஓட்ஸ் வந்து எடுத்துர்க்கேன். பனானா நான் வந்து இப்படி நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபோக் ஸ்பூன்ல வச்சிட்டு இப்போ இதுல வந்து நம்ம கொஞ்சம் வந்து பால் வந்து ஆட் பண்ணுவோம் இது வந்து ஆல்மண்ட் மில்க் வந்து நான் வந்து எடுத்துக்கேன் நினைக்கி சோ உங்களுக்கு வந்து நார்மல் மில்க் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நான் வந்து மில்க் வந்து ஆட் பண்ணிட்டேன் இதை வந்து நல்லா வந்து mix பண்ணனும் இப்போ ஒரு எக் வந்து எடுத்துர்க்கேன் சோ அந்த எக் வந்து இதல mix பண்ணிப்போம் எக்கை வச்சு நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து நல்லா வந்து பீட் பண்ணியாச்சுங்க ஒரு விஸ்க வச்சு நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க விஸ்க வச்சு பீட் பண்ணீங்க அப்படினா நல்லா வந்து கட்டி இல்லாம வந்து அது நல்லா வந்து mix ஆயிடும் சோ இப்போ இதுல வந்துட்டு நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஓட்ஸ் வந்து ஆட் பண்றேன் ஓட்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஓட்ஸ் வந்து நான் வந்து மிக்ஸில வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி வந்து பவுடரா வந்து எடுத்து வச்சிருக்கேன் சோ இது பவுடரா இருக்கு இதுல வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து நம்ம போட்டுப்போம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு வந்து போட்டுக்கோங்க நான் வந்து 3 ஸ்பூன் வந்து ஆட் பண்றேன் இப்போ இதுல வந்து நான் flax seeds வந்து ஆட் பண்ண போறேன் flax seeds அப்படினா தமிழ்ல வந்து olive விதை அப்படினு சொல்லி சொல்வாங்க இது வந்து weight loss க்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணுங்க ডেইলি வந்து ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கிட்டாலே போதும் flax seed அவ்வளவு வந்து உங்களுக்கு stomach belly fat வந்து ரிடூஸ் ஆகும் weight loss வந்து ஆகும் இது இந்த மாதிரி வந்து கடைகள்ல வந்து கிடைக்கும் சோ இப்படி தான் இருக்கு இதனோட seed இத நான் வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் நானு சோ இந்த மாதிரி வந்து நான் பவுடரா பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து நான் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்க போறேன் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு விஸ்க வச்சு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க தோசை panல வந்து பான்கேக் வந்து ஊத்தி எடுக்க போறேன் இதுக்கு வந்து பட்டர் வந்து நான் வந்து கொஞ்சம் போட்டுருக்கேன் இது நல்லா வந்து மெல்ட் ஆயிட்டு இருக்கு சோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம ஓட்ஸ் எக் பனானா எல்லாத்தையும் வந்து நம்ம mix பண்ணி வச்சிருக்கோம் இதல வந்து இப்ப நம்ம ஊத்தி எடுத்துருவோம் இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டுடுவோம் இங்க பாருங்க நல்லா புஸ்னு வந்து பபிள்ஸ் வந்து லைட்டா வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது flax seed போட்டிருக்கனால உங்களுக்கு அந்த கலர் வந்து அந்த மாதிரி இருக்கு பட் இங்க பாத்தீங்க அப்படினா க்ளோஸா வாட்ச் பண்ணீங்க அப்படினா லைட்டா வந்து அப்படியே கொஞ்சம் பிக்கா வரும் இப்போ வந்து நம்ம பட்டர் போட்டிருக்கனால நல்லா வந்து வதக்குது இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம எடுத்துடுவோம் செட்டியும் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் பிளேட்டுக்கு வந்து சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து நான் மேப்பிள் சிரப்போட வெச்சு வந்து சாப்பிட போறேன் மேப்பிள் சிரப் வந்து விடுறேன் சோ எவ்வளவு தேவையோ அதை விட்டுக்கோங்க இது வந்து オリジナル மேப்பிள் சிரப் கடச்சா வாங்கிக்கோங்க சோ நான் இந்த மாதிரி வந்து வாங்கி வச்சிருக்கேன் இதல ஹனியும் நான் கொஞ்சம் விட போறேன் சோ ரா ஹனி இருந்துச்சு அப்படினா நீங்க வந்து விட்டுக்கோங்க
இது ஒரு ஹெல்த்தியான வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஏன்னா இதில் நான் வந்து ஒன்லி வந்து ஓட்ஸ், எக், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பனானா அது மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். எந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே வந்து ஆட் பண்ணலை. ஸோ இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு பிடிச்ச வந்து ரெசிபி வந்து பேன்கேக்கு, இந்த பனானா இந்த போட்டோ ரெசிபி. நிறைய பேன்கேக் வந்து ட்ரை பண்ணுவேன், பட் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய் பாய், தேங்க்யூ.